நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் பிடி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே பழையூர் என்ற பகுதி அமைந்துள்ளது தர்மபுரியில் இருக்கும் இனிப்பு கடை ஒன்றில் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வந்துள்ளார் வடிவேலு இவருடைய மனைவிதான் ஆஷா இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்த தம்பதியினர் வசித்து வரும் அதே பகுதியில்தான் மணிகண்டன் வயது இருபது என்பவரும் வசித்து வருகிறார் இவர் அந்த பகுதியில் சென்ட்ரிங் பணியை செய்து வருகிறார் மணிகண்டனுக்கும் வடிவேலுவின் மனைவியான ஆஷாவிற்கும் கடந்த ஆறு மாதங்களாக தொடர்பு இருந்து வந்துள்ளது இவர்கள் இருவருக்கும் இருக்கும் கள்ளத் தொடர்பை பற்றி வடிவேலு தெரிந்துள்ளார் உடனே வடிவேலு தன் மனைவியான ஆஷாவையும் கண்டித்திருக்கிறார் ஆஷா உடனே தன்னுடைய கள்ளக்காதலான மணிகண்டனை அழைத்து இனி என்னால் உங்களுடன் சகஜமாக பழக முடியாது என் கணவருக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார் இதனை ஏற்றுக்கொள்ளாத மணிகண்டனோ மிகப்பெரிய திட்டம் தீட்டியிருக்கிறார் அதாவது இருவரும் இணைந்து வடிவேலுவை கொன்றுவிடுவோம் என்று திட்டம் தீட்டியுள்ளனர் நேற்று முன்தினம் ஆஷாவின் கணவர் வடிவேலு வீட்டில் ஒருங்கிக் கொண்டிருந்தார் அப்போது ஆஷா தன் கள்ளக்காரான மணிகண்டனை வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் ஆஷாவின் வீட்டிற்கு வந்த மணிகண்டனோ அவர்கள் போட்டு வைத்திருந்த திட்டத்தின்படி வடிவேலுவை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார் அவரது வீட்டில் இருந்த இரும்பு ராடை பயன்படுத்தி ஆஷாவும் மணிகண்டனும் இணைந்து வடிவேலுவை சரமாரியாக தாக்கி துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளனர் கணவரை கொன்றுவிட்டு ஆஷா தன்னுடைய கள்ளக்காதனுடன் விடிய விடிய உல்லாசமாக இருந்துள்ளார் தினந்தோறும் அதிகாலையில் வந்து பால் பாக்கெட் வாங்க செல்லும் வடிவேலு நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை என்பதால் அங்கிருந்தவர்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஆஷாவின் நடவடிக்கையும் பொதுமக்களின் சந்தேகத்தை அதிகரித்திருக்கிறது இது குறித்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலை அறிந்து வந்த போலீசார் ஆஷாவை விசாரித்த போது தானும் தன்னுடைய கள்ளக்காதலான மணிகண்டனும் இணைந்து தன் கணவரை வடிவேலே கொலை செய்ததாக அவர் ஒப்புக் கொண்டுள்ளார் இதையடுத்து போலீசார் வடிவெளிவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தோம் மேலும் ஆஷா மற்றும் மணிகண்டனின் மணிகண்டன் ஆகியோர் மீது கொலை வழக்கை போலீசார் பதிவும் செய்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது